வெல்கம் டு ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 12 April கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த இமேஜ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. கர்டைன்ஸ் ஆன் ரம்ஜான் தி கல்மினேஷன் டிவோட்டீஸ் ஆஃப் அ நமாஸ் அட் தி ஜமா மஸ்ஜித் இன் நியூ டெல்லி ஆன் தி அக்கேஷன் ஆஃப் இதுல் ஃபித்ர் விச் மார்க்ஸ் தி எண்ட் ஆஃப் தி மந்த் ஆஃப் ரம்ஜான் ஆன் தேர்ஸ்டே. ஸோ இந்த இமேஜுடைய பேக்ட்ராப்பில் நம்ம ஜமா மஸ்ஜித் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜமா மஸ்ஜித் அப்படின்றது எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னா, இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் நியூ டெல்லி அண்ட் இது வந்து ஒரு மாஸ்க். ஸோ இது யாருடைய டைம் பீரியடில் கட்டியிருக்காங்க அப்படின்னா, ஸோ டியூரிங் தி பீரியட் ஆஃப் முகல் எம்பரர் ஷாஜஹான். ஸோ இவரால் தான் இது வந்து கட்டப்பட்டு இருக்கு. ஸோ டியூரிங் த டைம் பீரியட் ஆஃப் 1650s to 1656. ஸோ நம்மளுடைய இந்தியன் சப்கான்டினென்டில் இருக்கக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் மாஸ்க் வந்து இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய ஜமா மஸ்ஜித் மாஸ்க் தான். ஸோ இதனுடைய சில யூனிக்கான ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து அதனுடைய சரௌண்டிங் ஏரியாஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு கமாண்டிங் வியூவில் இருக்கும். அதாவது ஒரு 30 steps ஹையராக இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மில் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துலேருந்து இதை நம்ம பார்த்தாலும் இதுக்கு வந்து ஒரு கமாண்டிங் வியூ இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு 3 great gates இருக்குது, 4 towers இருக்குது, 3 domes இருக்குது, 2 minarets இருக்குது அண்ட் ஈச் ஆஃப் 40 meters ஹை. ஸோ ஒரு பர்ஃபெக்டான இஸ்லாமிக் ஆர்கிடெக்சருக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஜமா மஸ்ஜித். ஸோ இந்த ஒரு மாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா, இட் வாஸ் மோஸ்ட்லி பில்ட் பை ரெட் சாண்ட்ஸ்டோன். ரெட் சாண்ட்ஸ்டோன் தான் இதனுடைய பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். பட் சம் பிளேசஸில் ஒயிட் மார்பிளும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இட். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. Apple changes hacking alert wording after India pressure. So, இப்போ ரீசெண்டாக ஆப்பிள் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஃபோன் யூசர்ஸுக்கும் இன்னும் 91 other countries இருக்கக்கூடிய ஐஃபோன் யூசர்ஸுக்கும் ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வார்னிங் அப்படின்னா, அ டைப் ஆஃப் ஸ்பைவேர் கால்ட் அஸ் அ மெர்சனரி ஸ்பைவேர். ஸோ இது வந்து ஐஃபோன்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு வார்னிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி October 2023 பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிமிலரான வார்னிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது இன் இந்தியா, ஸோ டிஃப்ரெண்ட் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் டார்கெட்டட் பை அ ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஸ்பைவேர் அட்டாக் அப்படின்ற ஒரு வார்னிங் வந்துட்டு October 2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெர்சனரி ஸ்பைவேர் வந்து அட்டாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் இஸ் லுக்கிங் டு வாட் இஸ் திஸ் மெர்சனரி ஸ்பைவேர் அட்டாக்ஸ். ஸோ ஸ்பைவேர் அப்படின்னாலே என்னென்னா, ஒரு டிவைஸை வந்துட்டு ஸ்பை பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜிஸை தான் நம்ம வந்துட்டு ஸ்பைவேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மெர்சனரி ஸ்பைவேர் அட்டாக்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இது வந்து யூஸ்வலாக எல்லாத்தையுமே எல்லாம் அஃபெக்ட் பண்ணாது. அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ண மாட்டாங்க. இதில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல்ஸ் வித் எக்ஸப்ஷனல் ரிசோர்ஸஸை மட்டும்தான் இது வந்துட்டு டார்கெட் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் இஸ் மற்ற கிரிமினல் ஆக்டிவிட்டியை விட இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட், பிகாஸ் இட் இஸ் ஸோ டார்கெட்டட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை டிடெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், பிகாஸ் இது வந்துட்டு ஒரு ஷார்ட் லைஃப் ஸ்பேனாக தான் வந்துட்டு இதை கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் மற்ற பீப்புளுடைய சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா, இட் உட் பி ப்ராபப்ளி சேஃப். ஸோ இந்த யாரெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிடெக்ட் பண்ணி அதை வந்துட்டு கவுண்டர் பண்ணுறதே வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த மெர்சனரி ஸ்பைவேருடைய அந்த ஒரு எய்ம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய அந்த டேட்டா, ஸோ இதை வந்துட்டு ரெட்ரீவ் பண்ணுறது இதனுடைய மெயினான அப்ஜெக்டிவ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனை வந்துட்டு சர்வைலன்ஸ் பண்ணுறது, அதாவது மானிட்டரிங் தேர் மூமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ கம்யூனிகேஷன் அண்ட் ஆல்சோ ப்ரைவேட் டேட்டா வந்துட்டு ஸ்டீல் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ இன் சம் கேசஸ் கவர்மெண்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அதுக்கப்புறம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் பாடிஸ். ஸோ இவங்க வந்துட்டு இந்த மெர்சனரி ஸ்பைவேரை வந்துட்டு வாங்கியிருக்காங்க ஃபார் டார்கெட்டிங் தி பொலிட்டிக்கல் ஒப்போனன்ஸ். ஸோ இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மெர்சனரி ஸ்பைவேரை வந்து யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் தி என்எஸ்ஓ குரூப், ஃபின் ஃபிஷர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேக்கிங் டீம். ஸோ என்எஸ்ஓ குரூப்புடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்பைவேர் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் பெகசஸ். ஸோ பெகசஸ் ஸ்பைவேர் அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ லாஸ்ட் இயர் வந்துட்டு ஆஃப்டர் தி வார்னிங் தட் வாஸ் பீன் அனௌன்ஸ்ட் பை ஆப்பிள், ஸோ இது வந்துட்டு கண்டினியூஸாக நியூஸில் இருந்தது. ஸோ பெகசஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பர்சனுடைய அந்த கால்ஸ், இமெயில்ஸ், மெசேஜஸ் அண்ட் அதர் ஃபைல்ஸை வந்துட்டு இன்ஃபில்ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது.
அண்ட் அடுத்து ஃபின்ஃபிஷருடைய ப்ராடக்டான ஸ்பின் ஸ்பை. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சனுடைய அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய மைக்ரோஃபோன்ஸ் அண்ட் கேமராஸை அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமலே வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்குது. அண்ட் அடுத்து த ஹேக்கிங் டீமுடைய கலீலியோ ஆர் ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த பர்சனுடைய அந்த கேமரா அண்ட் மைக்ரோஃபோன் இதை அசஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தி கேன் ரெக்கார்ட் வீடியோ கால்ஸ் ஆல்சோ. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபயர் டெஸ்ட்ராய்ஸ் நியர்லி 100 hectares ஆஃப் வயநாடு சாங்சுரி. ஸோ இப்போ ரீசெண்டாக வயநாடு வைல்ட்லைஃப் சாங்சுரியில் இருக்கக்கூடிய சுல்தான் பாத்தேரே ஃபாரஸ்ட் ரேஞ்ச் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 hectares வந்து ஃபயர்னால டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த வயநாடு வைல்ட்லைஃப் சாங்சுரி பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சாங்சுரி எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா கேரளாவில் சிச்சுவேட் ஆயிருக்கு. ஸோ திஸ் வயநாடு வைல்ட்லைஃப் சாங்சுரி இஸ் அ பார்ட் ஆஃப் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1973 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய டோட்டல் ஏரியா வந்துட்டு 344.44 square kilometers. ஸோ இந்த வயநாடு வைல்ட்லைஃப் சாங்சுரி பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நாகர்ஹோலே அண்ட் பந்திப்பூர் இந்த டைகர் ரிசர்வோட கண்டினியூவஸாக இருக்கக்கூடிய ஒரு இடம், அண்ட் ஆல்சோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதுமலையோட கண்டினியூவஸாக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா காவேரி ரிவருடைய ஒன் ஆஃப் த மெயின் ட்ரிபியூட்ரியான கபினி ரிவர் இந்த சாங்சுரியில் தான் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் ப்ரிலிம்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஃபாரஸ்ட் டைப் பார்க்க முடியும் அப்படின்னா மாய்ஸ்ட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட், செமி எவர்க்ரீன் ஃபாரஸ்ட், பிளான்டேஷன் ஆஃப் டீக், அதுக்கப்புறம் யூகலிப்டஸ் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் ஃபானா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல டாமினெண்ட்டாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்துட்டு எலிஃபெண்ட், கவுர், டைகர், பேந்தர், சாம்பார், ஸ்பாட்டட் டீர், பார்க்கிங் டீர், வைல்ட் போர், ஸ்லாத் பியர், நீலகிரி லங்கூர், போனட் மக்காக், காமன் லங்கூர், வைல்டு டாக், காமன் ஆட்டர், மலபார் ஜெயண்ட் ஸ்குரல். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஒரு வைல்ட்லைஃப் சாங்சுரியில் ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு டெல்லி எடிஷனில் மட்டும்தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ வேறாஸ் ரீஜனல் பேப்பர்ஸில் உங்களால் இந்த பேஜை பார்க்க முடியாது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரோவுடைய ஜீரோ ஆர்பிட்டல் டெப்ரிஸ் மைல்ஸ்டோன் பற்றி இதில் பேசியிருக்காங்க. அதாவது இஸ்ரோ பார்த்தோம் அப்படின்னா PSLV C58 ஆர் எக்ஸ்போ சாட் அப்படின்றத லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சேட்டலைட்னால எந்த விதமான ஸ்பேஸ் டெப்ரிஸும் இஸ்ரோ வந்துட்டு ஜெனரேட் பண்ணலை அப்படின்றத இந்த ஒரு நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ PSLV நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு நம்மளுக்கு மொத்தமாக 4 stages இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் இதில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது 1st stage, 2nd stage, 3rd stage அண்ட் 4th stage இருக்கும். இப்போ நம்ம லான்ச் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டே வரும். ஸோ தட் அந்த சேட்டலைட்டுடைய அந்த வெயிட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகிடும். கடைசியாக ஃபைனலாக அந்த ஸ்டேஜ் 4 இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜ் ஆஃப் தி ராக்கெட் தான் வந்துட்டு சேட்டிலைட்டாக ஆர்பிட்டில் லான்ச் பண்ணும். ஸோ மற்றதெல்லாம் வந்துட்டு இட் வில் பி ரிமூவ்ட். அதுக்கப்புறம் அது நம்மளுடைய அர்த்ஸ் அட்மாஸ்பியருக்குள்ளேயே அது வந்து விழுக ஆரம்பிச்சிடும் அண்ட் இட் வில் ஆல்சோ பேர்ன் இன் தி அட்மாஸ்பியர். ஸோ இந்த ஸ்டேஜ் 4 நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பேஸ் டெப்ரஸ் தான். ஸோ அது வந்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே இருக்கும், அதுக்கப்புறமா தான் அர்த்க்குள்ளே வந்துட்டு ஃபாலோ ஆகும். ஸோ இட் வில் ரிமைன் ஆஸ் அ ஸ்பேஸ் டெப்ரஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் டெப்ரஸ் ஆகாமல் அதையுமே வந்துட்டு ஒரு சேட்டலைட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த போயம். அதாவது நம்மளுடைய இஸ்ரோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் த POEM 3, அதாவது PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல் 3. அதாவது இந்த ஸ்டேஜ் 4 பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் லிவிங் இட் ஃப்ளோட் இன் த ஸ்பேஸ், ஸோ இது வந்து அதனுடைய மிஷன் முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் அர்த்துடைய அட்மாஸ்பியருக்குள்ளேயே வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு இதனுடைய ப்ரோக்ராம். ஸோ தட் எந்த விதமான ஸ்பேஸ் டெப்ரிஸும் வந்து உருவாகாது. ஸோ இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜ் 4, இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா POEM. ஸோ இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல். ஸோ அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஃபிக்ஸ் பண்ண இந்த POEM-ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல்ஸ் இருக்கும். இந்த POEM 3 பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 9 payloads இருக்குது. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் நம்ம என்னென்னலாம் ரிசர்ச் பண்ணுமோ அதெல்லாம் வந்துட்டு இதில் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 6 months டைம் பீரியடுக்கு இது வந்து அங்கே இருந்து அதனுடைய ஒர்க்கை முடிக்கும். அதாவது ஒன்ஸ் சேட்டலைட்டை நம்ம லான்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த 4th stage வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் அங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனிங் எல்லாம் இது வந்து பண்ணும்.
ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டேஜ் ஃபோருடைய ஃபியூவல் டேங்க்ல பார்த்தோம் அப்படின்னா, இட் ஹேஸ் சம் மவுண்டட் சோலார் பேனல்ஸ். அந்த சோலார் பேனல்ஸ் மூலியமாக இது வந்து பவர் ஆகிக்கும். அண்ட் ஆல்சோ தேர் இஸ் அ லித்தியம் அயான் பேட்டரி. ஸோ இது மூலியமாக தான் இது வந்துட்டு பவர் ஆகும். அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டட் நேவிகேஷன் கைடன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. அண்ட் ஆல்சோ அலாங் வித் ஹீலியம் கண்ட்ரோல் த்ரஸ்டர்ஸ். ஸோ இது மூலியமாக அது வந்துட்டு அதனுடைய சஸ்டெனன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ இந்த போயம் அப்படின்றது ஃபஸ்ட்டு டைம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பிஎஸ்எல்வி C-53 மிஷன் அப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் டியூரிங் தி June 2022. ஸோ ஒன்ஸ் இந்த ஒரு பிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறமா, ஸோ இட் வில் கேரி அவுட் இட்ஸ் ஓன் ஒர்க். ஸோ அதுதான் இந்த ஒரு போயமுடைய ஃபங்க்ஷன். ஸோ இதில் உங்களால் பார்க்க முடியும், அதாவது பிஎஸ்எல்வி வந்துட்டு ஸ்ரீஹரிகோட்டா, ஸோ இந்த ரீஜன்லேருந்து இட் இஸ் அ லிஃப்டிங் ஆஃப். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டே வரும். தட் இஸ் தி ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜ், இதெல்லாமே வந்துட்டு செப்பரேட் ஆகிடும். செவராஸ் ஃபோர்த் ஸ்டேஜில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இட் வில் பி யூட்டிலைஸ் அண்ட் இட் வில் பி தேர் ஃபார் 6 months அலாங் வித் திஸ் போயம். ஸோ போயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபோர்த் ஸ்டேஜோட இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு இன்செப்பரபிள். ஸோ அது வந்துட்டு ஒரு 6 months அதனுடைய ஒர்க் அங்கே முடிச்சதுக்கப்புறமா, இட் வில் கம் பேக் டு தி அர்த்ஸ் அட்மாஸ்பியர். ஸோ இட் வில் ஜெனரேட் நோ டெப்ரிஸ். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஒரு ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த ஸ்பேஸ் டெப்ரிஸ் சேலஞ்ச் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்பேஸ் டெப்ரிஸ் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது ஸ்பேஸில் வந்து யூஸ் பண்ணப்படாத அந்த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், யூஸ் இல்லாத ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், தட் இஸ் கால்ட் அ ஸ்பேஸ் டெப்ரிஸ். ஸோ யூஸ்வலாக இந்த ஸ்பேஸ் டெப்ரிஸ் வந்துட்டு இட் இஸ் இந்த லோ அர்த் ஆர்பிட். அண்ட் இதில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட், ராக்கெட்ஸ், டிஃபங்க்ட் சேட்டிலைட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும். அண்ட் இஸ்ரோவுடைய ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் 2022 படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2022 கிட்டத்தட்ட 179 லான்ச்சஸ் நடந்திருக்கு. அண்ட் இதில் வேர்ல்டு வந்து கிட்டத்தட்ட 2533 ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்பேஸில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோவுடைய எஸ்டிமேட் படி, ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கிரேட்டர் தேன் 10 centimeters இன் சைஸ் இன் லோ அர்த் ஆர்பிட் பார்த்தோம் அப்படின்னா, 2030 60,000 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இஸ்ரோ எஸ்டிமேட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் டெப்ரிஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டர் சேலஞ்ச், பிகாஸ் இந்த ஸ்பேஸ் டெப்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 27,000 கிலோமீட்டர்ஸ் பர் ஹார் அந்த ஒரு ஸ்பீடில் வந்துட்டு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய வேல்யூபிள் சேட்டலைட்ஸ் எல்லாம் அங்கே பிளேஸில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு அந்த சேட்டலைட்ஸோட ஒர்க்கிங் சேட்டலைட்ஸோட அது வந்துட்டு மோதும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதை வந்துட்டு டிஃபங்க்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் லெவல்லையும் நம்மளுக்கு த்ரெட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பிகாஸ் ரீசண்டாக ஒரு டிஸ்கார்டட் பேட்டரி பேலட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து இட் ஹேஸ் மேட் அ ஃபால். ஸோ இது வந்துட்டு கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸுக்குமே பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் தி த்ரெட். அண்ட் அடுத்து இட் வில் ஆல்சோ லீட் டு கெஸ்லர் சிண்ட்ரோம். ஸோ கெஸ்லர் சிண்ட்ரோம் அப்படின்றது என்னென்னா, இப்போது ஒரு கொலிஷன் நடந்தது அப்படின்னா, அந்த கொலிஷன் வந்துட்டு இன்னொரு கொலிஷனுக்கு லீட் பண்ணும், அண்ட் அது வந்து அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ இதுதான் நம்ம வந்து கெஸ்லர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ திஸ் ஸ்பேஸ் டெப்ரிஸ் வில் லீட் டு திஸ் கெஸ்லர் சிண்ட்ரோம் ரிஸ்க். அண்ட் அது மட்டும் இல்லாமல், ஸோ இட் கிரியேட்ஸ் அன்யூசபிள் ரீஜன்ஸ் ஆஃப் தி ஆர்பிட்ஸ் டியூ டு எக்ஸசிவ் டெப்ரிஸ், அதாவது ஸ்பேஸ் டெப்ரிஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து சேட்டலைட் யூஸ் பண்ணுறதுக்கு லான்ச் பண்ண முடியாது. ஸோ தட் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஃபார் தி எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி த்ரெட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் டெப்ரிஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. இன் த ஃபஸ்ட் இன் 40 years இந்தியன் ஃபிலிம் டு கம்பீட் ஃபார் கேன்ஸ் அவார்டு. ஸோ இந்தியன் ஃபிலிம் மேக்கர் பாயல் கபாடியா, ஸோ இவங்களுடைய ஆல் வி இமேஜின் ஆஸ் லைட், ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இதை வந்துட்டு ஃபீச்சர் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுடைய டாப் ப்ரைஸான பால்மெடியான், ஸோ இதுக்கும் இது வந்துட்டு, ஸோ இட் இஸ் கோயிங் டு பி கம்பீட்டிங். அண்ட் கடந்த 40 வருஷத்தில் நம்மளுடைய இந்தியாவிலேருந்து எந்த மூவியும் இதில் வந்துட்டு ஃபீச்சர் பண்ணப்படலை. ஸோ 40 இயர்ஸில் இப்போ தான் வந்து இந்த ஆல் வி இமேஜின் ஆஸ் லைட் அப்படின்ற அந்த ஒரு மூவி, இந்தியன் மூவி வந்து இட் இஸ் பீன் ஃபீச்சரிங். ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் லெட் இஸ் லுக் இன் டு வாட் இஸ் திஸ் கேன்ஸ் அவார்டு.
ஸோ கேன்ஸ் அவார்டு அப்படின்றது வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அண்ட் மொத்தமாக வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் 5 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப பெருசாக நடத்துவாங்க. அதில் ஒன் ஆஃப் தி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான் இந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அண்ட் மற்ற ஃபெஸ்டிவல்ஸ் என்னென்ன அப்படின்னா, இட் இஸ் தி வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், பெர்லின் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், டொரோண்டோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அண்ட் சுடான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ இந்த ஒரு கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஃபிலிம்ஸ் வந்துட்டு ஃபீச்சர் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபிலிம்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ் இன் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கொடுப்பாங்க, அண்ட் தட் இஸ் கால்ட் ஆஸ் பால்ம் டியார். அண்ட் இது வரைக்கும் நம்மளுடைய இந்தியன் ஃபிலிமுக்கு ஒரே ஒரு தடவை தான் கிடச்சிருக்கு, அண்ட் தட் ஃபிலிம் இஸ் கால்ட் அஸ் சேத்தன் ஆனந்துடைய நீச்சான் நகர். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு இந்த பால்ம் டியார் அப்படின்ற அந்த ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஒரு ஃபிலிம் வந்து இட் வாஸ் நெவர் ரிலீஸ்ட் இன் இந்தியா. ஸோ இந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வந்துட்டு குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய மூவிஸ், ஸோ அது வந்துட்டு பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் பண்ணல அப்படின்னாலும் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய மூவிஸ் அந்த மாதிரி மூவிஸை இதில் வந்துட்டு ஃபீச்சர் பண்ணுவாங்க. ஸோ விச் எவர் மூவி இட் ரெக்வயர்ஸ் அ ரெக்கக்னிஷன் அதை வந்து இதில் ஃபீச்சர் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா ஃப்ரான்ஸில் வந்து நடத்துவாங்க. ஸோ இதில் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆக்டர் ஆக்ட்ரஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இதில் கலந்துக்குவாங்க. ஸோ திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் ஃபெஸ்டிவல். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. இந்தியா நீட்ஸ் அ சிம்பிளர் டாரிஃப் பாலிசி டு பூஸ்ட் மேனுஃபேக்சரிங் சேஸ் ADB. ஸோ இப்போ ரீசெண்டாக ஏஷியான் டெவலப்மெண்ட் பேங்க் வந்துட்டு அவங்களுடைய லேட்டஸ்ட் எடிஷன் ஆஃப் ADB's ஃப்ளாக்ஷிப் எக்கனாமிக் பப்ளிகேஷனான ஏஷியான் டெவலப்மெண்ட் அவுட்லுக். ஸோ இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி அவுட்லுக் ஆஃப் April 2024. அண்ட் இந்த ஒரு பப்ளிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய GDP க்ரோத்தை வந்துட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஸோ 2024 இட் வாஸ் 6.7%. இது வந்துட்டு 7%ஆக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபினான்ஷியல் இயர் 2025 இது வந்துட்டு 7.2% இந்த ஃபோர்காஸ்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால இந்த ஒரு க்ரோத்தை வந்துட்டு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ தேர் ஆர் சம் கீ ஃபேக்டர்ஸ். ஸோ என்னென்ன கீ ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் போத் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரெண்டு கவர்மெண்ட்ஸுமே வந்துட்டு தே ஹவ் மேட் ஹையர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் சர்வீசஸ் செக்டர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸோ தெர் இஸ் அன் இம்ப்ரூவ்டு கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்னால இந்தியாவுடைய GDP பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 6.7% டு 7%. அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2025 7.2% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு ஃபோர்காஸ்ட்டை ஏஷியன் டெவலப்மெண்ட் அவுட்லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் லெட் அஸ் லுக் இன் டு வாட் இஸ் திஸ் ஏஷியான் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இந்த நேம்லேருந்தே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு ஒரு ரீஜனல் டெவலப்மெண்ட் பேங்க். அண்ட் இந்த ஒரு பேங்க் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் ப்ரொவைட் லோன்ஸ், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், கிராண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு ப்ரமோட் சோஷியோ அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் தி ஏஷியா பெசிஃபிக் ரீஜன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ப்ரைமரி மிஷன் என்ன அப்படின்னா டு ஃபாஸ்டர் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் கோஆப்ரேஷன். ஸோ இந்த ஒரு பேங்க் பார்த்தோம் அப்படின்னா ஸோ பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டர் ப்ராஜெக்ட்ஸுக்கும் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ்க்குமே இது வந்து ஃபினான்ஸ் பண்ணும். ஸோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இட் இஸ் இன் மணிலா, ஃபிலிப்பைன்ஸ். அண்ட் இதை முதல் முதல்ல எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1966 டிசம்பரில் தான் வந்துட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரம்பித்தப்போ இதில் வந்துட்டு மொத்தமாக 31 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ இதனுடைய மெம்பர்ஷிப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு டு 68 மெம்பர்ஸ். அண்ட் இதில் 49 பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் விதின் ஏஷியா அண்ட் பெசிஃபிக். அதுக்கப்புறம் 19 பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் அவுட் சைட். ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் ப்ரிலிம்ஸ். ஸோ உங்களுடைய ப்ரிலிம்ஸில் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் ஏஷியன் கண்ட்ரீஸ் மட்டும்தான் இருக்காங்களான்னு சொல்லி கேட்டால் இட் இஸ் நாட். ஸோ ஏஷியா பெசிஃபிக் ரீஜனில் 49 கண்ட்ரீஸ் இருக்காங்க. வேர் ஆஸ் 19 கண்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் அவுட் சைட் தி ஏஷியா பெசிஃபிக் ரீஜன். அண்ட் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்குடைய லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் யார் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்துட்டு இட் இஸ் ஜப்பான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ அவங்களுடைய டோட்டல் ஷேர்ஸ் வந்துட்டு இட் இஸ் 15.6%. அண்ட் அடுத்தபடியாக இருக்கிறது வந்துட்டு பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, இவங்களுடைய ஷேர் வந்துட்டு 6.4%. ஸோ இந்தியாவுடைய ஷேர் பார்த்தோம் அப்படின்னா 6.3%. அண்ட் ஆஸ்திரேலியாவுடைய ஷேர் வந்து இட் இஸ் 5.8%.
ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி கொடுத்துருந்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.